எனக்கு தெரியும் இருந்தாலும் நீங்க உயிரோடு
இருக்கீங்கன்னு நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா நீங்க எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்மளுடைய கோனேக்கு இவங்க எல்லாருமே ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப வருஷமா இவங்க கூடயே இருக்கிறதுனால அவங்க மேல அவனுக்கு அளவு கடந்த பாசம் இருக்கு. ஆனா இந்த இதே சமயத்துலதான் அந்த கேபின்ற பொண்ணு இருக்காள், அவ இந்த மாதிரி என் கூட இருந்த எல்லாருமே இவங்க கொண்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இவங்க நம்மளுடைய ஏர்கிராப்ட் யூஸ் பண்ணியே பறக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி வேகமா ஒரு பெரிய கன் எடுத்துக்கிட்டு ஓடுறாங்க. இந்த சமயத்துலதான் அந்த ஏர்கிராப்ட்ல ஒரே ஒரு ஸ்கவுட்ஸ் ரெஜிமெண்ட் மட்டும் என்ன பண்றாருன்னா, கீழே இருந்து நான் மக்கள் யாராவது நம்மள சுடுறாங்கன்னா அவங்கள நான் டிஃபெண்ட் பண்ணி அவங்கள நான் சுட்டுட்டு இந்த ஏர்கிராப்ட் போற வரைக்கும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போவாரு. அந்த இடத்துல கேபியை பார்த்தோன்னே ஒரு சின்ன குழந்தை தான் அப்படின்னு நினைச்சு விட்டுருவாரு. ஆனா கேபி கரெக்டா அவரையும் கொண்டுட்டு அவருடைய கேஸை யூஸ் பண்ணி மேல பறந்து போகிறாங்க. சோ அவ பறந்து போகும்போது அந்த இடத்துல ஃபால்கோவும் கேபியை டைட்டா பிடிச்சிக்கிட்டு மேல பறந்து போயிடுறாங்க. சோ இவங்க எல்லாருமே உள்ள பேசிட்டு இருக்க அந்த சமயத்தை பார்த்துட்டு கேபி என்ன பண்றனா, பொறுமையா வந்து நம்மளுடைய ஷாஷாவை அந்த இடத்துல ஒரே அடியா ஷார்ட் பண்ணிடுறா. ஷாஷா தாங்க இந்த கேபின்ற பொண்ணு, சின்ன பொண்ணா இருக்க அவளை கொல்லக்கூடாதுன்னு அந்த இடத்துல உயிரோட விட்டு இருப்பா. அவ உயிரோட விட்ட அந்த பாவமோ என்னமோ தெரியல, கேபியே நம்ம ஷாஷாவையும் சுட்டுறா. ஷாஷாக்கு உடம்பு ஃபுல்லா ரத்தமா வருது. அதை பார்க்கும்போது கோனிக்கெல்லாம் செம்ம அழுகையா வருது. இருக்கிற எல்லாருமே போட்டு கேபியும் ஃபால்கோவும் மூஞ்சி முகரெல்லாம் உடைய உடைய அடிக்கிறாங்க. இந்த சமயத்துல மேர்லில இருக்க எல்லா பவுண்டர் டைட்டன்ஸுமே செம்மையா அடிபட்டு இருக்காங்க. ஜெய்க்கும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே எல்லாருமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதுல தாங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஜெயின் உள்ள கதவை திறந்துட்டு அந்த ரெண்டு பசங்களும் ஷாஷாவை சுட்டுட்டாங்க, ஷாஷா வந்து பொழைப்பாளான்றது தெரியல அப்படின்னு ஜெயின் எல்லார்ட்டையும் சொல்லும் போது மிக்காசா ஆர்மின் எல்லாருமே ஷாஷாவை பார்க்க ஓடுறாங்க. அப்ப அந்த இடத்துல அந்த ரெண்டு குட்டி பசங்களையும் காட்டுறாங்க. அப்பதாங்க இன்னொரு ட்விஸ்ட் ரிவீல் ஆகுது. ஜெய்க் அங்க தாங்க இருக்கான். ஜெய்க் வேற யாரும் இல்ல, அந்த பீஸ்ட் டைட்டன் தாங்க. சோ ஜெய்க் அங்க இருக்கிறத பார்த்த உடனே, நீ பிளான் பண்ண மாதிரி தான் எல்லாமே நடந்திருக்கு அப்படின்னு நம்மளுடைய ஹாஞ்சி சொன்ன உடனே இந்த குட்டி பசங்களுக்கு அப்ப ஜெய்க் தான் கெட்டவனா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா ஜெய்க் வந்து ஏதோ ஒரு பிளான் பண்ணிருக்கான், அந்த கால்குலேஷன்ல தப்பா வந்ததுதான் இந்த ரெண்டு குட்டி பசங்களும் அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. இவங்க பேசிட்டு இருக்க இதே சமயத்துல கோனே கதவை திறந்து ஷாஷா இறந்துட்டா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே கண் கலங்கி சொல்றான். அதை பார்த்த உடனே நம்மளுடைய ஹீரோ ஏரநேகருக்கு ஒரு விதமான கோபமும் இருக்கு. அதே சமயத்துல அவன் சிரிக்கிறாங்க. ஏன்னா அந்த இடத்துல லீவிஸ்ல இருந்து ஹாஞ்சில இருந்து ஜெயின் எல்லாருமே அப்படியே கண் கலங்கி நிக்கிறாங்க. ஆனா நம்மளுடைய ஹீரோ சிரிக்கிறத பார்த்து ஈவன் லீவிஸே ஒரு செகண்ட்ல ரொம்பவே கோவம் ஆகுறாரு. ஏன்னா இவங்க எல்லாருமே ஒரு மாதிரி ரொம்ப ஃபேமிலியா பழகிருப்பாங்க. நம்ம ஷாஷாவை பத்தி அப்போ ஒரு செகண்ட் நம்மளுடைய ஹீரோ சிரிச்சுக்கிட்டே நினைச்சு பாக்குறான். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம எல்லாருமே ஸ்கவுட்ஸா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு மீட் எல்லாம் திருடி எடுத்துக்கிட்டு வந்து இவங்களுக்காக ஃபுட் எல்லாம் கொடுப்பா. சோ அதெல்லாம் நினைச்சுக்கிட்டு அவன் ஏதோ ஒரு ஏக்கத்துல சிரிக்கவும் செய்யறான், அழவும் செய்யறான். ஆனா அவனுடைய அழுகை யாருக்குமே தெரியல, அவன் சிரிக்கிறது மட்டும் தான் எல்லாருக்குமே புரியுது. இது பார்க்கவே ரொம்ப ரக்கடா இருக்குங்க. நம்மளுடைய ஹீரோ ஏன் சிரிக்கிறானோ நமக்கு புரியல. இதே சமயத்துல தாங்க நம்மளுடைய ஹீரோ இதெல்லாம் பாத்துக்கிட்டு அப்படியே ஒரு விஷயத்த நினைச்சு பாக்குறான். இவங்க இந்த மேர்லியன்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் சீயே பார்த்தாங்களே, சோ அந்த டைம்ல அந்த போர்ட்டை அவங்க விடாம அலசி ஆராய்ச்சிக்கிட்டே இருக்காங்க, யாராவது வராங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு மேர்லியன் படை அப்படியே ஷிப்ல வரும்போது நம்மளுடைய ஹீரோ ஏரநேகர் அந்த ஷிப்பையே டிஃபீட் பண்ணி அங்க இருக்க எல்லாருமே பிரசன்ட் பண்றாங்க. அந்த இடத்துல ஒரு ஆன்டி மேர்லியன் இருக்காங்க, அவங்க எலினா. அவங்களுக்கு மேர்லியன்ஸ் சுத்தமா பிடிக்கவே இல்லை, ஏன்னா அவங்க எல்டியன்ஸ் ரொம்பவே கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, இங்க இருக்க பாரடைஸ்ல இருக்க நம்ம மக்களோட சேர்ந்து அப்படியே அவங்களுடைய நெக்ஸ்ட் மூமெண்ட்டையும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க உங்ககிட்ட சமாதானம் பேசதான் வரும் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட இருக்க டெக்னாலஜிஸ் அவங்களோட கன்ஸ் அவங்களுடைய டீ இது எல்லாத்தையுமே அவங்க நம்மளுடைய பாரடைஸ்ல இருக்க எல்லா பீப்புளுக்கும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட்லயும் பேசுறாங்க, இந்த மாதிரி நாங்க எல்லாருமே இந்த ஒரு இடத்துல இருக்கோம். சோ இந்த இடத்துல இருக்க எல்டியன்ஸ் எல்லாருமே ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி மேர்லிய பத்தியும் மேர்லியில வாழ்ற எல்டியன்ஸ பத்தியும் அவங்க நம்மளோட இனம் தான் அப்படின்ற எல்லாத்தையுமே சொல்றாங்க. இதெல்லாம் கேட்கும் போது நம்மளுடைய ஹிஸ்டோரியால இருந்து எல்லாருக்குமே ரொம்பவே பயமா இருக்குங்க. அதே மாதிரி மேர்லில இருந்து வர எல்லாருமே நம்மளுடைய டைட்டன் ஃபார்ம்ல இருக்க ஹீரோ ஏரநேகரும் அதே மாதிரி கொலாசல் டைட்டன் ஃபார்ம்ல இருக்க ஆர்மினும் எல்லாருமே அடிச்சு டிஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஒரு கியூட்டான பையன், அவன் செமையா சமைப்பான் போலங்க, அவனும் இவங்க கிட்ட மாட்டிக்கிறான். லைக் அவனும் ஒரு ஆன்டி மேர்லியனா தான் இருக்கான். அவன் எல்டியன்ஸ்க்கு நிறைய சப்போர்ட் பண்ணணும் நினைக்கிறான். சோ அவன் சூப்பரா சமைக்கிறதெல்லாம் பார்த்துட்டு நம்மளுடைய ஷாஷா அதெல்லாம் வேற லெவல்ல சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஃபுட்டை நான் என் லைஃப்லயே சாப்பிட்டது இல்லை அப்படின்னு சொல்றான். அவ இவனுடைய ஃபுட்டை ரொம்பவே லைக் பண்றான் அப்படின்றதுனால இந்த பையனுக்கும் ஷாஷா மேல ஒரு சின்ன அன்பே வர ஆரம்பிச்சிருதுங்க. நம்மளுடைய ஹீரோவும் அந்த மேர்லில இருக்கவங்களுடைய வெப்பன்ஸ் எல்லாம் செமையா யூஸ் பண்ணி அது எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்றதையும் கத்துக்க ஆரம்பிக்கிறான். சோ இது ரொம்பவே நல்லா தாங்க இருக்கு. இருந்தாலுமே நம்ம ஹீரோ இப்படி மேர்லி கூட போர உருவாக்கணும் அப்படின்னு நினைச்ச அந்த ஒரே காரணம் தாங்க இப்போ நம்ம ஷாஷாவும் இறந்து போயிருக்கா. இதெல்லாம் எப்ப நம்மளுடைய ஹீரோ நினைச்சு பாக்கறான் தெரியுமா? ஹீரோ பாரடைஸ்க்கு மேர்லில இருந்து எஸ்கேப் ஆகி பாரடைஸ்ல போய் அவன் வழக்கமா அவனோட பிரிசன்ல உட்கார்ந்துட்டு இருக்கப்போ தாங்க இதெல்லாம் நினைச்சு பாக்கறான். அது மட்டும் அவன் நினைச்சு பாக்கல, அவன் ஷாஷாவை பத்தின மெமரிஸ் நினைச்சுக்கிட்டு அதே சமயத்துல எப்படி அந்த ஆன்டி மெர்லியன்ஸ் இங்க வந்தாங்க, அவங்க எப்படி நம்ம கிட்ட அவங்களுடைய வெப்பன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அதே மாதிரி நம்ம கிட்ட சிக்கனாங்க, அவங்க நெக்ஸ்ட் சொன்னது என்னன்னா ஜெய்க்ன்றவன் ரொம்ப கெட்டவன் அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க. ஆனா ஜெய்க் வந்து எனக்கு ஒரு விதமான ரொம்ப நல்லவர் மாதிரி, ஏன்னா அவரு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு காட் மாதிரி, ஹோப்பே இல்லாத எனக்கு நிறைய ஹோப் கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. ஆனா இந்த சமயத்துல அந்த பையன் ஒருத்தன் ஷாஷா
ஷாஷாவை ரொம்பவே லைக் பண்ணியிருந்தால அவனோட பேரு நிக்கலோங்க. அவன் உண்மையிலேயே நம்ம ஷாஷாவை ரொம்பவே லைக் பண்ணியிருந்தான். ஷாஷாவோட சமாதியில அவன் வந்து ரொம்பவே அழுகுறான். அந்த இடத்துல நிறைய பாரடைஸ்ல இருக்கவங்க எல்லாருமே மார்லியன்ஸ் எல்லாம் வெளியே போங்க அப்படின்னு சொல்லி அந்த நிக்கலோவையும் செம்மையா அடிக்க வராங்க. அப்போ ஷாஷாவுடைய பேரண்ட்ஸ் வந்து, நீ ரொம்பவே நல்லவன், உன்னை ரொம்பவே ஷாஷா லைக் பண்ணா அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட பேசிட்டு ரொம்ப சந்தோஷமாவே நிறுத்துறாங்க. இந்த சமயத்துல தாங்க ஜெய்க்கும் என்ன ஆவறானா, நம்மளுடைய லீவிஸ் கூடவே அனுப்பி விட்டுறாங்க ஜெய்க்கும். ஏன்னா ஜெய்க்கு எங்கேயும் ஓடக்கூடாது, அவன் பிட்ரே பண்ணக்கூடாது, லீவிஸ் தான் பாத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி லீவிஸோட ஜெய்க்கு தப்பிக்க முடியாம ஒரு காட்டுக்குள்ள அனுப்பி விட்டுறாங்க. அதுவும் பார்க்க ரொம்பவே மாசா இருக்குங்க. நம்மளுடைய ஹீரோவும் இப்ப அவனுடைய பிரிசன்ல இருந்துகிட்டு நிறையவே பிளான்ஸ் போடுறான். அதே மாதிரி அவன் நிறைய விஷயத்தையும் யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். அவன் யோசிச்சுட்டு இருக்க அந்த சமயத்துல தாங்க ஹாஞ்சி அந்த இடத்துல வந்துட்டு, நீ என்னதான் பிளான் பண்ணிருக்க, உன் மேல இருக்க நம்பிக்கை எங்களுக்கு போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நார்மலா வந்து பேசுறா. அப்போ ஹீரோ ஏரேனேகர், என்கிட்ட இப்ப வார்ஹாமர் டைட்டனுடைய பவர் இருக்கு, என்னால இங்க இருந்து ஈஸியா எஸ்கேப் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஹாஞ்சியையும் ரொம்பவே மிரட்டுறாங்க. நம்மளுடைய ஹாஞ்சியும் அந்த இடத்துல இருந்து ஏதோ சாதாரணமா போற மாதிரி போறாங்க. சோ இந்த சமயத்துல தான் அந்த ஆன்டி மேர்லியன்ஸ் இருக்காங்களே அவங்க எல்லாருமே இந்த இடத்துலயே இருந்து ஜெயிக்க பத்தியும் கொஞ்சம் நல்ல விதமா பேசி அப்படி இப்படின்னு சொல்லி இந்த இடத்துலயே ஒரு நல்ல நம்பிக்கையும் பெற்றுடுறாங்க. இந்த இடத்துல அவங்க ஒரு மேர்லியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த இடத்துல ஒரு குரூயலான விஷயம் என்ன தெரியுமாங்க, நம்மளுடைய ஹீரோஸ் எல்லாருமே மேர்லியன்ஸுக்கு ரொம்பவே கொடூரமானவங்க, ரொம்பவே கீழ்த்தரமானவங்க. அதே மாதிரி பாரடைஸ்ல இருக்கவங்களுக்கு மேர்லியன்ஸ் ரொம்பவே கொடூரமானவங்க, கீழ்த்தனமானவங்களா இருக்காங்க. சோ இது எல்லா இடத்துலயுமே நடக்கும் தான் போல இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பா நடக்கவே கூடாது. ஏன்னா இதெல்லாம் நம்மளுடைய ஜெனரேஷன் அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம் தாங்க. சோ அந்த சமயத்துல தான் அந்த ஆன்டி மேர்லியன்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, வேற ஒரு நாட்டுக்காரங்களை இந்த இடத்துக்கு வர வைக்கிறாங்க. அவங்க இருக்கிற எல்லா எல்டியன்ஸுமே ரொம்ப அன்பாவும் ரொம்ப பாசமாவும் பார்ப்பாங்க. அதாவது ஒரு குட்டி பையன் ஒரு ஃபங்க்ஷன்ல ஒரு லேடி மேல ஜூஸ ஊத்திடுவான். சோ அவங்க அந்த குட்டி பையன் எல்டியன் அப்படின்றதுனால அவனை எல்லாரும் அடிப்பாங்கன்னு சொல்லி அந்த இடத்துலயே காப்பாத்திருப்பாங்க. அந்த லேடி தாங்க இந்த லேடி, அவங்களுடைய நேம் கியோமி. அவங்க இசுருவோடைய நாட்டை சேர்ந்தவங்க. அவங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய மிக்காசாவை பாக்குறாங்க. மிக்காசாவோட கையில ஒரு டாட்டூ இருக்கிறத சொல்றாங்க. சோ அவங்க அப்ப என்ன சொல்றாங்கன்னா, நம்மளுடைய ஆன்சிஸ்டர்ஸ் எல்லாருமே இங்க வந்திருந்தாங்க, அதுல உருவான கடைசி பொண்ணு நீ தான், நீ மிச்ச எல்லாருமே இறந்துட்டாங்க, நீ நம்மளுடைய நாட்டை சேர்ந்தவ, நீ இங்க வந்துடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா நம்ம மிக்காசா அங்க இருந்து போக விருப்பமே இல்லைங்க. நம்மளுடைய ஹிஸ்டோரியாவும் ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறா. நம்ம மிக்காசா கிட்ட உங்களோட ஆன்சிஸ்டர்ஸும் எங்களுடைய ஆன்சிஸ்டர்ஸும் ஃப்ரெண்ட்ஸ் தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவல் சந்தோஷமாயிடுறாங்க. அப்பதான் கியோமி இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க. ஜெய்க்கு தான் ஃபர்ஸ்ட் இந்த கியர்ஸ் எங்க கிட்ட எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. சோ இந்த மாதிரி எல்டியன்ஸ் எல்லாருமே பாரடைஸ்ல வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பத்தின விஷயங்கள் எல்லாம் என்கிட்ட வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். சோ நம்ம ஒரு ட்ரேடிங் மாதிரி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயத்த பேசுறாங்க. அவங்க அவங்களுடைய நாட்டை டெவலப் பண்ற மாதிரியான நிறைய விஷயத்த பேசுறாங்க. அதே மாதிரி அவங்க சொல்றது என்னன்னா, இந்த டைட்டன் சைக்கிள் நிக்க கூடாது அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இந்த டைட்டன்ஸ் உடைய பவர்ஸ் எப்போ அதிகமா இருக்கும் அப்படின்னா, எப்போ பியூர் ராயல் பிளட் அந்த டைட்டனா மாறாங்களோ அப்பதான் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ ஹிஸ்டோரியா அந்த பவர்ஸ் யூஸ் பண்ணா சீக்கிரமா ஹிஸ்டோரியாவும் இறந்துருவா. அதனால நம்மளுடைய ஹீரோ ஏரேனேகர் கஷ்டப்பட்டு ஹிஸ்டோரியாவை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த வாரம் எப்படியாவது நடத்தணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். ஆனா இப்போ ஹீரோ ஏரேனேகர் பண்றதை பார்த்தா நம்ம ஸ்குவாட் மெம்பர்ஸ் யாருக்குமே பிடிக்க மாட்டேது. அவன் ஹிஸ்டோரியாவை காப்பாத்தணும்னு நினைக்கிறானா இல்லையா அப்படின்னு தெரியல. அதனால ஹாஞ்சி வந்து, நீ ஹிஸ்டோரியாவை காப்பாத்தணும்னு நினைக்கிறியா இல்லையான்னு சொல்லி கேட்கிறப்போ நம்மளுடைய ஹீரோ ஏரேனேகர் ஹாஞ்சியுமே ரொம்பவே மிரட்டி அனுப்புறான். இப்போ ரொம்ப நாள் ஆனதுனால ஹிஸ்டோரியாவும் ஒரு அழகான பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளுக்கு இப்போ பிரெகனண்டாவும் இருக்காங்க. சோ இந்த சமயத்துல ஹிஸ்டோரியா இறந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு அதே பாரடைஸ்லயே நிறைய மக்கு பசங்களும் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே ஹிஸ்டோரியா குழந்தை பெற்றாலும் என்ன, அவர் டைட்டனா மாறினா நம்மளுடைய நாட்டுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்களும் இருக்காங்க, அவங்க மாறக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. சோ இந்த சமயத்தெல்லாம் நம்மளுடைய ஹீரோ இன்னொரு விஷயத்தையும் யோசிச்சு பாக்குறான். நம்ம ஹிஸ்டோரியாக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருக்கோம், நம்மளுடைய நாட்டை காப்பாற்றணும்னு எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருக்கோம், இப்ப படுறதும் அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸை எவ்வளவு நேசிச்சான் அப்படின்றதையும் ஒரு செகண்ட் யோசிச்சு பாக்குறாங்க. அந்த பிரிசன்ல இருந்துகிட்டு அது என்னன்னா, இவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் ரயில்வே ட்ராக் போடுறாங்க. அதுவும் மார்லியோடைய அந்த ஐடியாஸையும் அந்த டெக்னாலஜிஸையும் யூஸ் பண்ணிக்கிட்டு. அப்போ இவங்களே வாலண்டியர்ஸா இருந்து அந்த ட்ரெயின்ஸ் வரவேற்கணும் அப்படின்னு சொல்லி ரயில்வே ட்ராக்குக்காக எல்லாத்தையுமே இந்த வேலையை இவங்களே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. செஞ்சு முடிச்சுட்டு அவங்க பேசும்போது இருக்கிற எல்லாருமே, ஹீரோ ஏரேனேகருக்கு இன்னும் 5 இயர் தான் இருக்கு 13 இயர்ஸ்ல, சோ இப்போ அவனுடைய பவர்ஸை யார் நெக்ஸ்ட் எடுத்துக்க போறாங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்படி கேட்கும் போது இருக்கிற ஒவ்வொருத்தருமே நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு எல்லாருமே கேக்குறாங்க. ஆனா நம்மளுடைய ஹீரோ ஏரேனேகர் சொன்னது என்னன்னா, நான் உங்க யாருக்குமே இந்த பவர்ஸை கொடுக்க மாட்டேன், ஏன்னா நீங்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை ரொம்பவே கேர் பண்றேன், நீங்க வெறும் 13 வருஷம் வாழக்கூடாது, நீங்க இன்னும் அதிகமா வாழணும், ரொம்ப வருஷம் வாழணும், நீங்க என் ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கணும், நான் இறந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஹீரோ ஏரேனேகர் ரொம்பவே அன்பா பேசுறாங்க. ஆனா நம்மளுடைய ஹீரோ ஏரேனேகர் மேல இப்போ நம்ம ஸ்குவாட் யாருக்குமே நம்பிக்கையே இல்லை. ஏன்னா சுத்தமா கோனேக்கு இப்போ நம்பிக்கையே இல்லைங்க. ஏன்னா கோனே கண்ணு முன்னாடியே ஷாஷா இறந்த செய்தியை கேட்ட உடனே நம்மளுடைய ஹீரோ
அப்படியே சிரிச்சிட்டான். அதை பார்த்த உடனே ஜெயின்ல இருந்து எல்லாருமே நம்ம ஹீரோவை இங்கேயே கொண்டுடலாம், நம்ம வாரெல்லாம் கொண்டு போக வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ நம்மளுடைய ஆர்மேனும் மிக்காசாவும் நம்மளுடைய ஹீரோ எரினிக தப்பு பண்றான் அப்படின்றது தெரிஞ்சு கூட ஏதோ ஒரு சின்ன மூலையில அவன் மேல பாசமா இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருமே நாங்க போய் பேசி பாக்குறோம், ஹீரோ புரிஞ்சுப்பான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்மளுடைய ஹீரோ புரிஞ்சுக்கிற மனநிலையிலே இல்லங்க. ஏன்னா டமாசா இருந்த நம்மளுடைய ஹீரோ இப்ப வேற லெவல் மாசா இருக்கான். இந்த சமயத்துலதான் இருக்கிற எல்லாருமே ஜாலியா ஒயின் எல்லாம் குடிச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மளுடைய லீவிஸும் ஜெய்க்க விடாம பாத்துக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா ஜெய்க் இந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிட்டா அவன் கண்டிப்பா பெரிய ட்ரைட்டர், அவன் எஸ்கேப் ஆயிட்டா இந்த பாரடைஸை சும்மா விட மாட்டான் அப்படின்றது நம்மளுடைய லீவிஸ்க்கும் தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் ஏதேதோ பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனை விடாம வாட்ச் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கான். என்னதான் நடக்க போகுதுன்றது யாருக்குமே புரியாம இருக்கு. ஆர்மினும் மிக்காசாவும் சொல்லி ஹீரோ எரினிகர் தெரிந்துருவானா, அவன் திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்லைன்றது அவன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. சோ என்னதான் நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் குக்கிலேயே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுங்க. சோ ஜெய் பாகுபலி கைஸ், பை பை.